வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாரம் ஒரே ஒரு முறை பசலை கீரையை சரியான அளவு உணவில் சேர்த்து வந்தால் மூளை சக்தி அதிகரிக்கும். உங்கள் உடலுக்கு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கைக்கும் சக்தி ஊட்டி உங்களை ஜொலிக்க செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 459 9565. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலேயும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மறக்க வச்சு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் எது அப்படின்னு பார்த்தா காசு பணம் துட்டு மணி மணி தான் சார். எங்க எல்லாருடைய இல்லங்கள்லயும் பண மழை பொழியணும் சார். அதற்கு உங்க ஸ்டைல்ல ஒரு எளிமையான பரிகாரம் எங்களுக்காக சொல்லுங்க. ஒரு அருமையான கேள்விமா. மனிதர்கள் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இந்த பணத்தாலே தீர்கிறது இல்லையா? அப்போ நல்ல பண வளம் வேணும். வெறும் பணம் மட்டும் போதாது, வாழ்க்கையிலே மனித மனங்கள் நல்ல நட்புகள் வேணும், நல்ல உறவுகள் வேணும், இதெல்லாம் முக்கியம். ஆனால் வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் வேணுமேன்னு கேட்குறீங்க. மிக முக்கியமான விஷயம், இந்த செல்வ செழிப்பு வாழ்க்கையிலே இருக்கிற போது மற்ற கவலைகள் பாதி மறைந்து போகிறது. அப்போ இது வருவதற்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே மகாலட்சுமி அன்னை மகாலட்சுமியை மனசை குளிர வைக்கிறோமா. அப்படி மனதை குளிர வைக்கிற போது நம்முடைய காரியங்கள் வெற்றி பெறுகிறது. நல்ல செல்வ வரத்தை வளத்தை அவள் தருகிறாள். அதுக்கு என்ன செய்யலாம்? எனக்கு விரைவாக செல்வ வளம் வேண்டும். நான் வந்து மிகப்பெரிய மந்திரங்கள் எனக்கு தெரியாது, மிகப்பெரிய ஸ்லோகங்கள் தெரியாது, ஆனால் அன்னை மகாலட்சுமியை நீ என் இல்லத்திலே எழுந்தருளி எனக்கு நீ வரம் தர வேண்டும். நான் என்ன செய்வது அப்படின்னா, வில்வ பழம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வில்வ பழத்திலே விளக்கேற்றான். வில்வ பழத்திலே விளக்கேற்றி அன்னை மகாலட்சுமியை தொடரும். வெள்ளிக்கிழமைகளில் காலையில் 6-7, இரவு 8-9 நேரங்களில் வில்வ பழத்தில் விளக்கேற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லலிதாம்பிகையை நமகா அப்படின்னு சொல்லணும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லலிதாம்பிகையை நமகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி 108 முறை சொல்லணும். சொல்லி அவளுக்கு தீபம் ஏற்றணும். ஏன்னா பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா, அந்த வறுமை அப்படிங்கிற மிக கொடிய ஒரு நோய், அந்த நோய்களில் மிக கொடிய நோய் இந்த வறுமை என்ற நோய். அந்த தொல்லைகள் நீங்குவதற்கு அந்த லலிதாம்பிகை அவ்வளவு பெரிய உதவி செய்கிறாள். குடும்பத்திலே வளமையை தருகிறாள், குடும்பத்தில் சந்தோஷத்தை தருகிறாள், உறவிலே நெருக்கத்தை தருகிறாள். ஆகவே வில்வ பழத்திலே விளக்கேற்றி வழிபட வேண்டுமா, நல்ல செல்வ வளம் அன்பர்களுக்கு பெருகுமா. வில்வ பழம் வாழ்வில் செல்வத்தை அள்ளி தரும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/9/1974. ஓகே சார, பிறந்த நேரம்? ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மீன ராசி. ஓகே, உத்தராதி நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? அதாவது வேலை இருந்தும் கடன் பிரச்சனை ரொம்ப தாங்க முடியாத சூழ்நிலை இருக்கு சார். கவலையே படாதீங்க சார், இதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே வணக்கம். உங்க பேர் என்னங்க? தர்மலிங்கம். தர்மலிங்கம், ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது மக்களுக்கு ஒரு ஜாதகத்தில் சுக்கரதசை வராதான்னு மக்கள் காத்திருப்பாங்க. அந்த சுக்கரதசை வந்துட்டா வாழ்க்கையே பொன்மயமாகும்னு ஒரு ஒளிமயமாகும் நம்பிக்கையில் காத்திருப்பாங்க. பொதுவான ஒரு நம்பிக்கை. ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், சுக்கரதசை மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் எந்த கிரகம் நம்மளுக்கு ஜாதகத்தை நல்லா இருக்கும் அந்த திசை வருகிற போது தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். சுக்கரதிசை பலருக்கு பலன் தராமல் போகிறது அப்படின்னு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கம் ஐயா, உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரதிசை தான் நடக்குது. அந்த சுக்கரதிசை நடக்கிற போது தான் நீங்கள் கடன் தொல்லையிலே இருக்கிறீங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, சுக்கரனுடைய அமைப்பு உங்களுக்கு, சுக்கரன் வந்து உங்களுக்கு திருப்தி தரலை. இரண்டாவது, உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கன்னியில் இருக்கிறார். நீங்கள் கன்னி லக்னம்,
இந்த கன்னி லக்னத்துல மீன ராசியில பிறந்திருக்கீங்க. செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதி உங்களுடைய ஜாதகத்துல உட்கார்ந்துட்டார். லக்னத்துல அஷ்டமாதிபதி தொடர்பு ஒருத்தருடைய ஜாதகத்திலுமா அவங்களுடைய லக்னத்துல வந்துட்டாலே வாழ்க்கையில பல தடைகள், அந்த தடைகளை தான் நண்பருடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கிறது. நிறைய கடன் தொலைகளில் இருக்கிறார். நீங்கள் சொல்வது கொஞ்சம், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் அதிகம்னு எனக்கு தெரியுது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருதமலை முருகனை தொடர்ச்சியாக வழிபடுங்கள். கோவையிலே இருக்கிறீங்க, மருதமலை முருகனை தொடர்ச்சியாக வழிபடுங்கள். உங்க வீட்டில் சஷ்டி கவசத்தை தினமும் சொல்லி வாருங்கள். இதை நீங்க செய்துக்கிட்டே வரணும். இது போக உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, காவல் தெய்வம் ஒன்றை உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். அந்த காவல் தெய்வத்தை சென்று நீங்கள் வழிபடுங்கள். மெல்ல மெல்ல கடன் தொல்லைகள் அகலும். 2023 ஆண்டிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். தானாக மாற்றம் ஏற்படாது. தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடானாங்க. அப்படி எதையுமே அப்படி நினைக்கக்கூடாது. நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய உழைப்பு, ஜோதிட நம்பிக்கையோடு நம்முடைய உழைப்பு கடுமையாக ஆகிற போது நாம் வெல்கிறோம். அதனால நீங்க முருகப்பெருமானை சென்று வழிபடுங்கள். உங்க வாழ்க்கை ஒளிமயமாக ஆவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? பொண்ணுக்காக கேட்கணும்மா. சொல்லுங்கம்மா, உங்க அன்பு மகளுடைய பெயர் என்னம்மா? ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? என்ன கேக்கணும் இன்னைக்கு அன்பு கீதாக்காக? அவங்க திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குமா, ஒரு நல்ல வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கணும் கேட்கணுமா? அம்மா, ஒளிமயமான எதிர்காலம் அவங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. குறிப்பாக கூடவே ரொம்ப அற்புதமான கெட்டிமேளம் கொட்ட போகுதுமா, கவலையே படாதீங்க. இதற்கான வழிமுறைகள் சார் கொடுக்க போறாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். நல்லா இருக்கம்மா. நீங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? சேலம் சார். சேலம், மகிழ்ச்சி. அதாவது சின்ன வயசுல இந்த பள்ளிக்கூட பாடங்கள்ல அழவள்ளியப்பாவுடைய ஒரு பாட்டை வைப்பாங்க, மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கு மாம்பழம். அப்படி இனிய மனிதர்கள் நிறைந்த அற்புதமான ஊர்லேருந்து பேசுறீங்கம்மா, மகிழ்ச்சிமா. அதாவது நீங்க வந்து உங்களுடைய அன்பு மகள் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க, நல்ல பௌர்ணமி திதியில பிறந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில குறை வருமோங்கிற கவலை வேண்டாம் உங்களுக்கு. ஒரு சில மனக்குழப்பங்கள் இருக்கலாமே தவிர, வாழ்க்கை கெட்டு போயிருச்சு, வாழ்க்கையில சிக்கல் இல்ல, வாழ்க்கையில திருமணம் தடை, அப்படி எதையும் நினைக்காதீங்க. திருமண நேரம் வரணும். பலர் என்ன பண்ணிடுறாங்க, திருமண நேரம் வருவதற்கு முன்னாலேயே இவங்க ஜாதக கட்டை எடுத்துட்டு என் மகளுக்கு திருமணம் வரலையே, மகனுக்கு திருமணம் வரலையே நினைக்கிறாங்க. நேரம் வந்து திருமணம் நடக்கலைன்னா தான் பிரச்சனை. திருமண நேரம் இன்னும் வரலம்மா, ஜாதகத்துல இன்னும் காலம் இருக்கு. 2024 தான் திருமணம்னு இவங்க ஜாதகத்துல இருக்கு, சரிங்களா? அப்ப அந்த 24 வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா இல்லையா? இப்ப திருமண தடையெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க நிம்மதியா இருங்க. 2024 திருமணம் ஆகும். இவங்களுக்கு சில விஷயங்கள்ல ஒரு பிடிவாதம் இருக்கும். இப்படித்தான் மருமம மாப்பிடாமையணும், இந்த மாதிரி தகுதி தான் வேணும் அப்படின்னு இருக்கும். சில தளர்வுகள் வேணும்மா. வாழ்க்கையில் எப்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு நெருக்கடி இருக்கிற போது ஒரு சின்ன தளர்வு வரும்போது சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு தளர்வு அப்படி லைஸா இருக்கணும். நீங்க படிச்சு நினைச்ச படிப்பை விட வேற ஒரு படிப்பு படிச்ச மாப்பிடையா இருந்தாலும் வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்துவாரா, இனிய ஒரு மகனா மணமகனாக அமைவாரா அப்படின்னு பாருங்க. நல்லவராக அமைவாரான்னு பாருங்க. அப்படி பார்த்தால் நல்ல வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். 2024 ஒரு ஒளிமயமான ஆண்டாக இவங்களுக்கு தொடங்க போகுதுமா, நல்லா இருப்பாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? தேதி மற்றும் மாதம் அம்மா? 8. ஓகே, டிசம்பர் 8 மேடம். ஓகே, 8/12/2008. என்னம்மா கேக்குறீங்க? உங்க அன்பு மகனுக்காக ஓகே, வீட்டுல ஆரம்பிச்சு 2 வருஷமா கவலையே படாதீங்க.
நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு நல்ல வழி சொல்லணும்னு நான் விரும்புறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும், கேள்வியை இன்னும் கொஞ்சம் சப்தமா சந்தோஷமா கேளுங்க. உங்களுக்கு நான் திருப்தியா பதில் தரேன். உங்களுக்கு என்ன கேள்வி? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. உங்க கேள்வி எனக்கு ஒரு முறை உற்சாகமா சொல்லுங்க. எங்க வீட்டு வேலை ஆரம்பிச்சு 2019 ஆரம்பிச்சுமா? எங்க பையன் பேர்ல தான் ஆரம்பிச்சு வீட்டு வேலை பேர்ல. சரிம்மா. இன்னும் வேலையே முடியல. வேலை முடியாம தடையா இருக்கு. உங்க பையன் பேர் என்ன? தருண் ஐயா. சரி தருண். மகிழ்ச்சி. அதாவது உங்க அன்பு மகனுடைய ஜாதகம்மா. அவர் பிறந்திருக்கிறது இந்த துலா லக்னத்துல. அவர் பிறந்திருக்கிறாருமா, துலா லக்னத்துல பிறந்திருக்காரு. அவருக்கு வந்து திசை நடத்தக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்துல இருக்கிறாரு. நல்ல முன்னேற்றங்கள் அவருக்கு உண்டுமா, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா பொதுவா இந்த மாதிரி ஜாதகங்கள்ல ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, செவ்வாய் ராகு சேர்ந்த ஜாதகம்மா. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்க கேட்கக்கூடிய இந்த கேள்வி பல அன்பர்களுக்கு பயன்படும். ஜாதகத்துல யாருக்கெல்லாம் செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கிறதோ அதுல ஒரு சூட்சமம் அடங்கி இருக்குமா. இந்த செவ்வாய் கேட்டீங்கன்னா பூமி காரகன் பேரு. நம்ம வாங்குறோம் பாத்தீங்கன்னா நிலம் வீடு இதுக்கெல்லாம் அதிபதியா அந்த செவ்வாயின் சொல்றாங்க. யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் ராகு ஜாதகத்துல சேர்க்கை இருக்கிறதோ அவர்கள் பொதுவாக சொந்த வீடு கட்ட முடியறது இல்லை. இல்ல இந்த வீடு கட்டினாலும் கூட அதுல போய் குடியிருக்க முடியறது இல்லை. இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கக்கூடிய பலருக்கு அப்படி பிரச்சனை இருக்கு. சிலர் வந்து அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறாங்க, தப்பிச்சுக்கிறாங்க, சூழ்நிலையில இருக்காங்க. இவருக்கு அது கொஞ்சம் கடுமையான பாதிப்பா இருக்குமா. இதனால என்ன ஆகுதுன்னா மனக்குழப்பங்கள் வேற உங்க வீட்டிலே இருந்துகிட்டே இருக்கு. இது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நீங்க கட்ட ஆரம்பித்த நேரம் அவருக்கு ஏழரை சனி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருச்சு. இந்த இரண்டும் கூடி உங்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை ஊர்புறம், ஏழரை சனி ஊர்புறம், இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடு கட்டுவதில் அந்த ப்ராப்ளம் முடிக்க முடியல. அப்ப என்ன செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்படின்னா, நீங்க உங்கள் இவருடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய தெய்வம் துர்க்கை மாதிரியான உக்கர தெய்வங்கள் பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க. உதாரணமாக வாராகி அம்மன் இருக்கா வச்சுக்கோங்களேன், வாராகியை வழிபடணும். செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்திலே வாராகிக்கு 9 விளக்குகள், நல்லா கேட்டுக்கோங்கம்மா, 9 விளக்குகள், மண் அகல் விளக்குகள், அதுதான் முக்கியம். அதுல மண் அகல் விளக்குகளிலே நல்லெண்ணெய் ஊற்றி வாராகிக்கு தீபம் போடுங்க. இது வந்து 9 விளக்குகள் ஏற்றுங்க, வாராகியை வழிபடுங்க. ஓம் வம் வாராகியே நமகா அப்படிங்கிற மந்திரத்தை திரும்ப கேட்டுக்கோங்க. ஓம் வம் வாராகியே நமகாங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணி வாருங்கள். உங்களுக்கு மெல்ல மெல்ல தடைகள் விலகி நல்ல முறையிலே உங்கள் வீடு கட்டக்கூடியது பூரண நிறைவு பெறும். குடும்பத்திலே எல்லா நிறைவுகளும் மன நிம்மதியும் சந்தோஷமும் பொங்கும். ஒரு நல்ல வாழ்க்கை உங்கள் குடும்பத்திற்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? மஞ்சுளா பேசுறேன். மஞ்சுளாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணு சோசம் கேட்கணும். ஓகே மேம், ஓகே மேம். அன்பு மகளுடைய பெயர் என்னமா? பிரியதர்ஷினி. ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 3/9/97. ஓகேமா, பிறந்த நேரம்? பெரியால 4/9. ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? உத்திர நட்சத்திர சிம்மராசி. ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக? திருவண்ணாமலை. ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது உங்களுடைய அன்பு மகளுக்கு பாருங்க, சிம்ம லக்னம் சிம்ம ராசி, சரிங்களா? இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க சமீப காலமா படுற பாடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா. ஏதோ ஒரு வகையான நோய்கள், ஏதோ ஒரு வகையான தொந்தரவுகள் எல்லாம் செய்தும் நம்முடைய மனதிற்கு திருப்தி கிடைக்கலையே, பாராட்டுகள் கிடைக்கலையேங்கிற வருத்தம், இப்படி பல விஷயம் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. உடல் நலத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ உங்களுடைய மகள் ஜாதகம் பிரியதர்ஷினியுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு திருமணம் நடக்கலையே உங்களுக்கு கவலை. இந்த திருமண காரை காட்டக்கூடிய சுக்கர பகவான் இருக்கார் பாருங்களேன், அந்த கிரகம் இந்த ஜாதகத்துல நீச்சமா இருக்குமா, சரிங்களா? அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கிரகம் நல்லா இருந்துச்சு வச்சுக்கிட்டுங்களேன், நமக்கு உச்சமா இருக்குன்னா அள்ளி அள்ளி கொடுக்குது. அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா நமக்கு அதுக்குரிய பாதிப்புகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது, சரிங்களா? அப்படி இந்த சுக்கரன் நீச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். அதனால உங்களுக்கு சிக்கல்கள் வருகிறது. இது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே
நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டிலேயே ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வழிபடணுமா, உங்க வீட்டிலேயே பெண் தெய்வத்தை வழிபடணும். காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் திருவிளக்கு ஏற்றணும். நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்முடைய நிகழ்ச்சியில் திருவிளக்கு ஏற்றுங்க, அப்படி திருவிளக்கு வீடுகளில் சரியாக ஏற்ற முடியவில்லை என்று சொன்னால் கூட கோயில்களில் வந்து விளக்கு பூஜைன்னு நடக்கும், அந்த விளக்கு பூஜையில் பெண்கள் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். விளக்கு பூஜை அற்புதமான ஒரு பரிகாரம்மா. அந்த கோயில்களில் நடக்கக்கூடிய விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு முழுமையாக விளக்கு பூஜை செய்கிற போது, திருவிளக்கு பூஜை செய்கிற போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குடும்பத்து கஷ்டங்கள் எல்லாம் விலகும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய கோயில்களிலே நீங்கள் அணிதிரண்டு உங்களுக்கு ஒரு குழுவாக சென்று கோவில் நிர்வாகத்தை சந்தித்து நாங்கள் திருவிளக்கு பூஜை செய்கிறோம் அப்படின்னு வேண்டுதல் வைத்து திருவிளக்கு பூஜைகளை செய்து வாருங்க, குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அதனால நீங்களும் உங்கள் அன்புகளை சொல்லுங்கள், அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் திருவிளக்கு பூஜை செய்ய வேண்டும், உங்கள் வீட்டிலையும் தினமும் காலை மாலை விளக்கேற்றி வர வேண்டும். இவர் இப்படி செய்தால் 2022 நவம்பர் மாதத்திற்கு பிறகு கெட்டி மேளம் முழங்குமா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி நல்ல சூழல்கள் வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? மேனகாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவருடைய பெயர் ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக பையன் இப்பதான் பிகாம் முடிச்சிருக்கா மேடம். சரிங்கம்மா, அடுத்து என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இப்ப படிக்கலாம்னு இருக்கிறான். எப்படி படிச்ச வேலை எதுவும் கிடைக்குமா? ஓகே ஓகேம்மா, ஓகேம்மா. இதற்கான தீர்வுகள் இப்போ சார் கொடுப்பாரம்மா, நான் அவங்களுக்கான விடைகள் இப்போ கொடுத்துடலாம். அந்த அன்பு நேயர் அவங்க அம்மா நம் மகனுக்காக கேட்டாங்க, நாகேந்திரனுக்காக கேட்டாங்க. அருமையான ஜாதகம்மா, நாகேந்திரனுடைய ஜாதகம் அவர் வாழ்க்கையிலே முன்னேற துடிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் அவருக்கு இருக்குமா. அவருடைய துடிப்பிற்கு தந்தார் போல வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வருமா. அவர் வந்து தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறார். தனுசு லக்னத்தில் அவர் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருமா. இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தால் மிகச்சிறந்த புண்ணியம்மா, மகா பெரியவருடைய நட்சத்திரம்மா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன் இவரெல்லாம் வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல சொல்ல மகா பெரியவாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த நட்சத்திரத்துல பிறந்தாலே நாங்க புண்ணியம் நினைக்கிறோம். அந்த மாதிரி இதுல என்ன பண்ணணும்னா அனுஷ பூஜைன்னு இருக்குமா. அனுஷ பூஜைனே பூஜை உண்டு. ஒவ்வொரு மாதமும் அனுஷ நட்சத்திரத்தன்று பூஜை செய்வார்கள். உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வேத வித்துக்கள்கிட்ட கேளுங்க, யார் சாஸ்திரிகள் இருப்பாங்க பாருங்களேன், அவங்கள்ட்ட கேளுங்க, நாங்க அனுஷ பூஜை செய்யணும் எப்படி செய்யணும்னு கேட்டு வச்சுக்கோங்க. உங்கள் அன்பு மகனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கமா. நம்முடைய பாரம்பரியத்துல நம்ம பிள்ளைகளுக்கு ஆன்மீக விஷயங்களை நம்ம சொல்லி தரணும். அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயிப்பதற்கு நல்ல வழிமுறைகளை நம்ம காட்டணும். அதனால இந்த நாடு வந்து ஞானியர் பிறந்த நாடுன்னு மகாகவி பாரதி பாடினான். அப்படி பெருமையுடைய நாட்டில் நாம சொல்லித்தரணும். இந்த அனுஷ பூஜையை செய்தால் உங்க பையனுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் நாகேந்திரனுக்கு ஏற்படும். இப்ப இவருடைய ஜாதகத்தை நீங்க கேட்ட முக்கியமான கேள்வி, இவருக்கு அரசு பணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க. அந்த யோகம் மிகச்சிறப்பாக அவருடைய ஜாதகத்திலே இருக்கிறது. இவர் என்ன செய்யணும்னா SSC எக்ஸாமினேஷன் எழுத சொல்லுங்க. அவருக்கு மிகச்சிறப்பான முறையிலே அவர் வெற்றி அடைவார். நல்ல வாழ்க்கை அவருக்கு உண்டாகுமா. என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சந்திரா பேசுறேன் மேடம். சந்திராமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவருடைய பெயர் டேட் ஆஃப் பர்த் 17/9/1986 மேடம். 17/9/86 ஓகேமா. பிறந்த நேரம் புதன்கிழமை மாலை 6:39 மேடம். ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கும்ப ராசி பூர்த்தாதி நட்சத்திரம். ஓகே சந்திராமா, என்ன கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? மகிழ்ச்சிமா. அதாவது இவருடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா லக்னத்துல ராகு 7 கேது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்புமா. இந்த ஜாதக அமைப்புல கேட்டீங்கன்னா நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கக்கூடியவங்க வெளிநாடு சென்றால் மிக உயர்வுகள் வருதுமா, மிகச்சிறந்த உயர்வுகள் வராங்க. பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், இந்த ராகு கேது இருக்கக்கூடியவங்க அரசியலில் மிகப்பெரிய ஆட்களாக வர முடியும், நல்ல ஆளுமைகளாக வர முடியும். அப்படி யோகம் உண்டு.
அது மாதிரி வெளிநாட்டு யோகமும் மிக சிறப்பாக அமையும். இவர் வந்து வெளிநாட்டுக்கு 2023 முயற்சி பண்ணணுமா, மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை, மிகச்சிறப்பான எதிர்காலம் அவருக்கு காத்திருக்கு. நீங்க அதனால இவருக்கு ஏதாவது தொழில தடையோ எதுவும் கவலைப்படாதீங்க, சரியாயிரும். அதுவும் அருமையான நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம், பௌர்ணமி திதியில் அவர் பிறந்திருக்கிறாரு. குழந்தை பாக்கியம் 2022 புத்திர பாக்கியத்திற்குரிய யோகம் இருக்கிறது. இதுக்கு என்ன செய்யணும்னா, அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று குரு பகவானை வியாழக்கிழமைகளிலே வழிபட்டு வர வேண்டும். குரு பகவானை வழிபட வழிபட மிகச்சிறப்பாக ஒரு அழகான அன்பான ஆரோக்கியமான நல்ல குழந்தை பிறக்குமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கா மாத்தி 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 உடம்பு படுத்துதே சார், இந்த பிணி நோய் பிணி எல்லாம் நீங்கி நம்ம நேயர்கள் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் சார், அதற்கு உங்க ஸ்டைல ஒரு பரிகாரம் சார். மகிழ்ச்சிமா, அதாவது இந்த ஆரோக்கியம் தான் முக்கியம் மனித வாழ்க்கையில். அதுவும் இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய சூழல்ல தெரியும். எப்பவுமே நான் சொல்றோம், மாஸ்க் போடுங்க, கை கழுவுங்க, சுத்தமா இருங்க. நம்ம நிகழ்ச்சியில நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது இப்போ இந்த நோய் தொற்று இருக்கக்கூடிய இந்த சூழல் மட்டுமல்ல, எல்லா சூழலிலுமே இந்த நோய்கள் நம்மை வந்து சூழாதபடி மிகச்சிறப்பாக நம்ம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்வது அப்படின்னா, அதற்கு எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் இருக்கிறதுமா, ஹரஹர சிவனே அண்ணாமலையே அப்படின்னு அந்த பாடல் தான் ஞாபகம் வருகிறது. அண்ணாமலை கிரிவலம், திருவண்ணாமலை கிரிவலம் வரணுமா. அதே மாதிரி இப்போ நீங்க மதுரையில் இருக்கிறாங்க அப்படின்னா திருப்புறங்குன்றம் கிரிவலம் வரலாம். இப்படி இறைவன் எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய இடங்கள், இந்த மலைகள் இருக்கக்கூடிய இடங்களிலே கிரிவலம் வருவதன் மூலமாக நம்மளுடைய பிறவி பிணிகள், நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிணிகள், பிறவி பிணிகள் எல்லாமே நீங்கும். இந்த பிணிகள் நீங்கும் நான் சொன்ன உடனே, ஆக நாங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலே போதுமா சார் இங்க நோய்கள் நீங்கிடுமானா, அப்படி அல்ல. நீங்கள் மருத்துவரை சந்திக்கணும், அது மிக முக்கியம். மருத்துவத்தை புறக்கணித்த ஒரு விஷயம் கிடையாது, மருத்துவர்கள் தெய்வங்கள், நடமாடும் தெய்வங்கள், அது சந்தேகம் இல்லை. நீங்கள் மருத்துவர்களை சந்திக்கணும், நோய் தொடர்பான உங்கள் ஆலோசனை, நோய் தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும். அத்தோடு இறை வழிபாடு என்பது சரியான முறையிலே உங்கள் உடல் பிணி தீர்வதற்கு நல்ல சூழ்நிலை எடுத்துக்காட்டும். நீங்கள் வந்து தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபடணும். திருவண்ணாமலை கிரிவலம் வாருங்கள், மிகச்சிறந்த முறையிலே உங்களுடைய நோய் நொடிகள் விலகுவதற்கு, ஆரோக்கியம் பெறுவதற்கு அந்த அண்ணாமலையான் உதவி செய்வார். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா காலையில எழுந்துக்கும் போதே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, உடல் அசதி அடப்போப்பா அப்படிங்கிற இருப்பாங்க சார், இதற்கு ஒரு தீர்வு கொடுங்களேன். அதாவது இந்த மாதிரி அசதி அதிகம் இருக்கிறது என்று சொன்னாலே சிலருக்கு பாத்தீங்கன்னா கொட்டாவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஏழரை சனி நடக்கிறவங்க, அஷ்டமதி சனி நடக்கிறவங்க, சனி தசை நடக்கிறவங்க, அப்படி இவங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவர்கள் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் விட்டு வந்தால் மிகச்சிறந்த முறையிலே உடல் வலிகள் தீர்ந்து நலமா இருப்பாங்கம்மா. பிணிகளை போக்கக்கூடிய வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிமா, இந்த நிகழ்ச்சியிலே மனநிறைவாக நண்பர்களை உங்களோடு என்னாலே பேச முடிந்தது. என்னுடைய நேரடி ஜோதிட ஆலோசனையை பெற விரும்பக்கூடியவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண் கீழே இருக்கும், அதை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. மறக்காம மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க, அடிக்கடி கை கால்களை சுத்தம் செய்யுங்க. ஒன்றுபடுவோம், கொரோனாவை ஒழிப்போம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.